ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்சிரி உலகம். இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்சிரி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். தக்காளி இல்லாத சட்னி ரெசிபி தான். இட்லி தோசைக்கெலாம் இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கடலை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியா வந்து எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா வந்து ரொம்ப எடுத்துக்கூடாது, ஒரு 1.5 ஸ்பூனே நமக்கு போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்சி மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்றேன். இன்னும் கூட நம்ம ஆயில் வந்து விட்டுக்கலாம். இதுல வந்து நான் கறிவேப்பிலை வந்து ஆட் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஒரு 3 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இது வந்து தக்காளியே இல்லாமல் நம்ம வெங்காயம் மட்டும் வச்சு செய்கிறது. இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வெங்காயமோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதை இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே வந்து தாளிச்சு கொட்டிடலாம். மேலே வந்து டெம்பரிங் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் நான் ஊற்றிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.